ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேவ் அண்ட் லேர்னிங்ஸ். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்டு வரோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் 8th and 9th புக்கில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் டாப்பிக்கில் என்னென்ன பாசிபிள் க்வெஷ்சன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்ஸ் மாதிரியே பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எல்லா மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் ஆட்டம்? ஸோ ஆட்டம்னா நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம், தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் இன் சைஸில் இருக்கும் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10^-10 மீட்டர். ஸோ இந்த 10^-10 மீட்டரை வந்து 1 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஆட்டமை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வே. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஷ்சன், க்ரீக் லாங்குவேஜில் ஆட்டம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ க்ரீக் லாங்குவேஜில் ஆட்டம்னா என்னென்னா இன்கேப்பபிலிட்டி ஆஃப் பீயிங் கட். ஸோ ஆட்டம்க்கு க்ரீக் லாங்குவேஜில் இதுதான் மீனிங், இன்கேப்பபிலிட்டி ஆஃப் பீயிங் கட். ஸோ லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்லையே. ஸோ முக்கியமான லாஸ் வந்து என்னென்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன், லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ரப்போர்ஷன், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன், கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கம்பைனிங் வால்யூம். ஸோ இதுதான் வந்து இந்த அஞ்சும் தான் வந்து லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு லாக்கும் வந்து என்ன டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோர்த்து க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன்? ஸோ லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பியூர் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து எந்த மெத்தடால் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், எந்த எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம அந்த அதை ப்ரிப்பேர் பண்ணணுமோ, அது எல்லாமே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரப்போர்ஷன் பை மாஸில் வந்து மிக்ஸ் ஆகி தான் நமக்கு அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன். ப்ரப்போர்ஷன்னாலே அந்த எலிமெண்ட்ஸோட ப்ரப்போர்ஷன் பை மாஸ் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அதுதான் வந்து இந்த லா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னாலே கன்சர்வேஷனுங்கிற வேர்டு நமக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லணும்னா கன்சர்வ் பண்ணணும். ஸோ ஒரு மாஸை வந்து கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஒரு எப்போ அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும்போது அதில் உள்ள மாஸ் வந்து அப்படியே தான் இருக்குமே தவிர அது வந்து குறையவும் செய்யாது, அதிகமும் ஆகாது. ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் அட்டாமிக் எலக்ட்ரிசிட்டி? ஸோ அட்டாமிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து சொன்னா அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிறவர் தான் சொன்னார். ஸோ எலக்ட்ரிக் நேச்சர் ஆஃப் மேட்டரை ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஸோ இவர் வந்து சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எதனால் வருது அப்படின்னா அதில் உள்ள ஆட்டம்ஸில் இருக்க ரியாக்ஷன்ஸ்னால தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அவர் தான் வந்து இந்த ஆட்டம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொன்னார். ஸோ இதை யார் சொன்னார் அப்படின்னா மைக்கேல் ஃபாரடே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ப்ரப்போஸ்ட் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரான்? ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு யார் சொன்னான்னா ஜார்ஜ் ஜான்ஸ்டோன் ஸ்டோனி அப்படிங்கிறவர் ஒரு ஐரிஷ் ஃபிசிஸ்ட். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை வந்து சொன்னவர் அண்ட் ஆல்சோ ஆட்டம் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தவர். ஹூ ஃபவுண்ட் விசிபிள் ரேஸ் ட்ராவலிங் பிட்வீன் 2 electrodes? ஸோ 2 electrodesக்கு நடுவில் ரியாக்ஷன் நடக்கும்போது விசிபிள் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொன்னது யாருன்னா சர் வில்லியம் க்ரூக்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணார். அப்போ வந்து 2 metal electrodesக்கு நடுவில் விசிபிள் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது இவர் தான். ஸோ அந்த ரேஸ்க்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா க்ரூக்ஸ் ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் சிஆர்டி? ஸோ சிஆர்டினா நமக்கு தெரியும் கேத்தோட் ரே டியூப். ஸோ அந்த க்ரூக் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் வச்சுருந்த அந்த டிஸ்சார்ஜ் டியூப் அது தான் வந்து அதில் வச்சு பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் வந்து இந்த கேத்தோட் ரே டியூப். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னென்னா க்ரூக் டியூப். ஸோ அது எந்த சயின்டிஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ கேத்தோட் ரே டியூப்னாலே அது கூட யார் ரிலேட் ஆகிருக்கா அப்படின்னா க்ரூக் அப்படிங்கிறவர். ஸோ வாட் இஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட்? ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரோட்னா எந்த எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருப்போமோ அதுக்கு பேர் கேத்தோட். ஸோ அந்த கேத்தோட தான் நெகட்டிவ் எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்லி சொல்வோம். இதே வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் வந்து ஆனோட். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோட். ஸோ நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா கேத்தோட் அப்படின்னாலே நெகட்டிவ்,
ஆனோட் அப்படின்னாலே பாசிட்டிவ். ஸோ இது ரெண்டும் தான், நெகட்டிவ்னா என்ன பாசிட்டிவ்னா என்ன அதுக்கு என்ன பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல்? ஸோ சில மெட்டீரியல்ஸ் இருக்குது லைக் ஜிங்க் சல்ஃபைட், அது மேலே வந்து சம் ரேடியேஷன் ஃபாலோ ஆகும்போது ஒரு விசிபிள் லைட் வந்து அதுலேருந்து வராது, அதாவது அது க்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ்? ஸோ கேத்தோட் ரேஸோட சம் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா, தே கேன் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு ஈச் அதர், அண்ட் ஆல்சோ அதில் வந்து சம் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ரேஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து மாஸ் அண்ட் கைனட்டிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேத்தோட் ரேஸ்க்கு இன்னும் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, பட் ஈவன் தென் அதில் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து இது தான். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கோல்ட்ஸ்டீன்? ஸோ கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது ஒரு ஆட்டமில் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனாலும் அதை பேலன்ஸ் பண்ணுறக்கு அதில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா இந்த கோல்ட்ஸ்டீன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா கண்டிப்பாக அதை பேலன்ஸ் பண்ணுறக்கு பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கணும். ஸோ அப்படிங்கிற கான்செப்டை சொன்னது தான் வந்து கோல்ட்ஸ்டீன். வாட் ஆர் ப்ரோட்டான்ஸ்? ஸோ ப்ரோட்டான்ஸ்னால் நமக்கு தெரியும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ அதர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹைட்ரஜன் கேஸை வந்து டிஸ்சார்ஜ் டியூப்பில் விட்டோம்னா என்ன ஆகுனா அந்த பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வரும் அந்த கேஸ்லேருந்து. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ப்ரோட்டான்ஸ். நெக்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ்? ஸோ கேத்தோட் ரேஸ் பார்த்த மாதிரி ஆனோட் ரேஸ்க்கும் சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா அதுவும் வந்து இட் வில் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அது மட்டும் இல்லாமல் ஒரு லைட் பேடல் வீல் பிளேஸ்ட் இன் தயர் பாத். ஸோ அந்த மாதிரி அப்படி வச்சுருக்கும் போது அது வந்து ரொட்டேட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து சம் மெட்டீரியல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ்னால ஆனோட் ரேஸ் டிஃப்ளெக்ட் ஆகும். சின்ஸ் தே ஆர் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட், தே கன்சிஸ்ட் ஆஃப். ஸோ ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட் கிட்ட வைக்கும்போது கண்டிப்பாக இந்த ஆனோட் ரேஸ் டிஃப்ளெக்ட் ஆகும், ஏன்னா அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கனால. ஓகே, ஆனோட்னாலே நமக்கு தெரியும் அதில் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ்டு பிளேட் கிட்ட வச்சா அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள், வாட் இஸ் கம்பேர்ட் டு தாம்சன் அட்டாமிக் மாடல்? ஸோ தாம்சன் அட்டாமிக் மாடல் வந்து எது கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃப்ரூட், ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் ஃப்ரூட் வாட்டர் மெலான் இருக்குது. ஸோ இல்லாட்டி ஒரு ரைப்பண்ட் குவா கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த ரெட் எடிபிள் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அந்த பாசிட்டிவ் ஸ்பியர். அதில் இருக்க பிளாக் சீட்ஸ் தான் வந்து எலக்ட்ரான் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சயின்டிஃபிக் மாடலுக்கு என்ன பேருனா ப்ளம் பட்டிங் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் இல்லை, பட் ஈவன் தென் எந்த ஃப்ரூட் கூட கம்பேர் பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். தாம்சன் அட்டாமிக் மாடல், ஓகே. வாட் ஆர் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தாம்சன் ஆன் ஆட்டம்? ஸோ தாம்சன் வந்து என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஆட்டமில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு ஸ்பியர் இருக்குது வித் எலக்ட்ரான்ஸ் எம்படட் இன் இட். அதை ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா தாம்சன் தான். ஸோ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்பவுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் மேக்னிடியூடில், அதனால தான் அந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா தாம்சன். ஸோ கோல்ட்ஸ்டீன் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கணும், தாம்சன் ஆட்டம் பற்றி என்ன சொன்னார், ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நான் சொன்ன க்வெஷ்சன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் தான். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் 9th புக்கில் இன்னுமே கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.